நீங்க செட்டிங்களை அடித்து எழும்பும் போது பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்க விழிச்சிருவாங்க ஆஹா இவங்கெல்லாம் என்ன உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க எழும்பிடுவாங்க அப்போ நாம என்ன செய்யணும் செட்டைகளை அடித்து எழும்புவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் கீழே விழுந்து தப்படாதுன்னு சொல்லி கீழே விழுந்து விழுந்த இடத்துலயே என்ன செய்யக்கூடாது கிடக்க கூடாது அது மட்டும் இல்லாம நாம எழும்பி மற்றவங்களை என்ன செய்யணும் எழுப்பணும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படிதானே எழும்பி பிரகாசிக்கணும் எழும்பி பிரகாசிக்கிறதான் ஆண்டவர் நம்மள என்ன செய்திருக்காரு உருவாக்கி இருக்காரு நம்ம சும்மா ஒண்ணு ஆண்டவர் உருவாக்கல ஆண்டவர் சொன்னாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் எப்பொழுதும் துதியை சொல்லி வருவார்கள் இந்த ஜனத்தை எனக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன் எனக்காக தான் எனக்காக எனக்காகவே தான் வச்சிருக்கேன் இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சொல்ற ஆனா அன்றாட நீங்க ஜோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஜோம் பண்றீங்க ஜோம் பண்ணீங்க காலையிலன்னு கேட்டா பைபிள் வாசிங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை வைத்தீங்க கை வைத்த சொல்லல கட்டாயம் பைபிள் வாசிங்க தர்றா காலையில எழுதுனோடனே நீங்க என்ன செய்றீங்களோ இல்லையோ எழுதுனோடனே பல் விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சிட்டு ஒற்றை மலர் வெறி தண்ணி லேசா குடிச்சிட்டு வெறி தண்ணி குடிப்பீங்களா குடிச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் கொஞ்சம் வெறி தண்ணி வெது வெது தண்ணியை பல் விளக்கினோடனே குடிச்சுங்க குடிச்சிட்டு உட்காந்து பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணுங்க இல்லை ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிங்க எதையாவது செய்வீங்க அதே நாள் முழுதும் நமக்கு உங்களுக்கு புத்துணர்வு உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் கல்களை போல செட்டைகளை அழித்து என்ன செய்யலாம் எழும்பலாம் ஆமா பம்பரமா சுற்றி வேலைகளை என்ன செய்யலாம் செய்யலாம் உலக பிரகாரமான வேலையை செய்யலாம் சலிப்புங்கிறதே நமக்கு என்ன செய்யாது வராது காலையில காரியத்தை நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாலும் சரி அதுக்கு பிறகு யாரை பார்த்தாலும் தான் யார் பேசினாலும் தான் என்னனி போனாலும் கவங்க அவசியம் அவசியமே கிடையாது ஆண்டோட சமூகத்துல ஆண்டோடைய ஆண்டோட சமூகத்துல நம்ம காத்திருந்து இருந்தோம்னு சொன்னா சூழ்நிலை தெரியல இங்கிட்ட அவங்க இருக்கும்போது காலையில விடியக்கால் 4 மணிக்கெல்லாம் எழும்பி வியாபாரத்துக்கு போயிடுவாங்க அப்போ போகும்போது அந்த பக்கத்துல ஏத்தாப்புல அதுல இப்போ எமேக்கா வீட்டுக்கு வீட்டுல ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருந்துச்சு அதுல ஒரு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க அவங்களும் விடிய காலமே எழும்பி எல்லாத்தையும் பெருக்கி தெளிச்சு இது பண்ணுவாங்க அப்ப இவங்க எல்லாம் போகும்போது அவங்க பெருக்கிட்டு நிற்பாங்க சில நாள் பேசுவாங்க என்ன போறீங்களோ வேலைக்கு போறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமான்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ ஒரு அம்மா என்னன்னு சொன்னாங்க வேலைக்கு வியாபாரத்துக்கு போனா அந்த பொம்பளை காலையே வழி மறிச்சுக்கிட்டு போறீங்களான்னு கேக்குது அறிவு இருக்காண்டு பாரு இப்படியே ஏத்தாப்புல வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதனே எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு அப்ப அவங்க சொன்னாங்க கேட்டேன் அவங்ககிட்ட அந்த பொம்பளைக்கு அவங்க புருஷன்ல உள்ள எப்படி வந்து பேசிட்டு இருக்குது சொன்னேன் அவங்க எங்களை பாக்குறதுனாலே எங்க வீட்டுக்காரு ஆண்டவரை பார்த்துட்டு தான் போறாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன் சொன்னேன் முதல்ல ஆண்டவர் கண்ணில் முடிச்சு பாருங்க அதுக்கு பிறகு அன்றைக்கு முழுதும் உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றியே தான் அதனால என்ன வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் சொன்னா கழிவுகளின் சிட்டைகளை போல அவர் உங்களை உங்களை சுமந்து என்ன செய்வாரு ஆண்டவர் என்ன செய்வாரு கொண்டு போவார் அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது அருமையானவர்களே அது மட்டும் நம்ம பாருங்க இன்னொரு காரியம் நம்ம வந்து புது பலனை பார்த்தோம் புது பலன்னா எப்ப எப்படி பாருங்க இந்த கழுகு வந்து வயசான பிறகு அதுக்கு இரெல்லாம் தேட முடியாது அது என்ன செய்யுமா அப்படி உட்கார்ந்துட்டு தன்னுடைய மத முடியலாம் அப்படி என்ன செய்யும் விழிச்சு போட்டுரும் நகம்லாம் நீளமா விழுந்துரும் நகங்கள் எல்லாம் கீழே விழுந்துரும் விழுந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் அந்த சமயத்துல ஒண்ணுமே சாப்பிடாதான் நாம கூட அப்படி சாப்பிடாம கிடப்போம் நாள் கிழக்க பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆனா கொஞ்ச நாளைக்குல அது என்ன செய்திடும் அதனுடைய நகங்கள்லாம் விளந்துரும் இதெல்லாம் என்ன செய்யும் கழுவுக்கு சீக்கிரம் சாக்காலமே என்ன செய்யாதான் வராதான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் அப்படிதான் அப்படித்தானே தொலைஞ்சா முடிஞ்சா அவ்வளவுதான் இனி அம்மாடி போனாவே நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஆண்டவருக்கு மத்தியில என்ன செய்துருவாரு எழுப்பி நினைச்சிருவாரு விட்டுவாரு பொது பலனை ஆண்டவர் ரசிவா தந்துவார் இங்க இருக்கும் பொழுது அங்க சரி இந்த ஒரு ஊழியம் தான் வேற ஒரு ஊழியம் இல்லை இங்க இருந்து போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் அங்க இருக்கும்போது என்ன இங்க நினைக்காச்சுன்னா ஊழியங்களுக்கு வர முடியலங்கிறது வேதனையும் அது பக்கம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டோட சித்தம் ஆண்டோட விருப்பம்ங்கிறது ஒண்ணு என்ன செய்யுது கட்டாயம் என்ன செய்ய இருக்கும் அதுக்காக அவர் ரொம்ப என்ன செய்வார் நம்மளை இழுத்துக்கிட்டு என்ன செய்வார் போவார் இப்போ நான் அங்கிருந்து அங்கே போயிட்டே போனப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு மனசுக்கு இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சில 26 பதினேழு ஜனங்களையும் ஆண்டவர் தோண்ட பண்ணி அவர் அவங்களுக்கான குறிக்கக்கூடிய இடங்களையே அவர் என்ன செய்வார் வைப்பார்னு சொல்லி இந்த வசனம் வரும் ஆகினால அப்படி அந்த வசனத்தை பார்த்தபடிதான் எனக்கு கொஞ்சம் திருப்தி அணைச்சிச்சு இருந்துச்சு அப்போ ஆண்டவர் வந்து நம்ம பிறக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நம்மளை இருக்க வைக்கிறது இல்லை அவருக்கு எந்த இடத்துல தொங்குதோ அந்த இடத்துல கொண்டு என்ன செய்வாரு வைப்பாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன் என்ன நினைச்சு அப்புறம் பார்த்து சொல்றேன் 16:26
आशीर्वाद।